வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. நான் பிரான்சிஸ் ராஜ பிரியன். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 6 எபிசோடுக்குள்ள போலாம். நான் ஆல்ரெடி ப்ரமோ ரிவியூல பேசிட்டேன், லாஸ்டா லைவ்ல நடந்த சம்பவத்தையும் போட்டுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உருட்ட முடியாது. ஆலிலேருந்து பார்த்தீங்கன்னா இது சீக்ரெட் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டினானுங்க, அப்புறம் லைவ்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டினானுங்க, இப்போ எபிசோட்லையும் வந்துருச்சு. ஸோ லைவும் பார்த்துட்டோம், எபிசோடும் பார்த்துட்டோம், யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. இந்த அசீம் ஆர்வ கோளாறு இருக்குல்ல, ஆஃப் பாயில், இந்த ஆஃப் பாயில் அறிவு தான் எல்லாத்துக்குமே காரணம். இங்கே சிம்பிள் விஷயங்க, ஷிவின் பார்த்தீங்கன்னா இதை ஷிவின் மேலே வர திருப்பி பார்த்தானுங்க. ஷிவின் பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றி சொல்கிறாங்கன்னு. ஷிவின் ஆரம்பத்தில் உப்பு போடும்போதே டார்கெட் வந்து அசீம் தான். ஸோ இதை வந்து கண்காணிக்க வேண்டியது அவர் பொறுப்பு. ஸோ அவர் வந்து பொறுப்பை மீறிட்டார், பொறுப்பை வந்து ஒழுங்காக செய்யலை, தவறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த டார்கெட்டில் தான் இதை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கு ராஜா இருக்கார்ல, அவருக்கு இதெல்லாம் தோணாது. ஸோ ராணியும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே சரியாக பாயிண்ட் எடுத்து வைக்க வராங்க. அப்போ இவர் விக்ரமன் வந்து அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். ஒரு வேளை விஷமாக இருந்தால், இப்போ நம்ம எபிசோடில் பார்க்கும்போது தனலட்சுமி சொல்கிற மாதிரி இருக்கு, அதை ஷிவினும் சொன்னாங்க. இப்போ இவங்க தனலட்சுமி வந்து சொல்கிறாங்க விஷமா இருந்தா, இதை வந்து பாயிண்ட்டை வந்து ஜனனியும் பேச வராங்க. ஒருவேளை விஷமா இருந்தா அம்மா நிலைமை என்ன இருக்கும்? ஸோ அந்த கடமையை ஒழுங்காக செய்யாததுனால அவருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏறி போச்சு. அப்படியே அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே பேசக்கூடாது, இங்கே பேசக்கூடாது, இவங்களாம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றாரு. இவர் மட்டும் என்ன வேணா பண்ணலாம், கால் மேலே கால் போட்டு உட்காருத ரக்ஷிதா கூப்பிட்டு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு. அதை வந்து இங்கே சொன்னால் அதெல்லாம் நீ சொல்லாது அப்படிங்கிறது இங்கே. ஸோ இங்கே தனலட்சுமி இவங்களை வந்து கலம்பு காத்து வரட்டும் அப்படின்னு மாற்றி சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறமா இமிடியட்டா இந்த விஷயம் பேசுறாரு. என்ன சொல்ல வர்றாரு, ஏன்பா உங்க கண்காணிக்கல அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஆமாங்க, தவறிட்டங்க, ஃபர்ஸ்ட் இது நான் மிஸ் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனோம்ல, அதை விட்டுட்டு அப்ப நான் எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடணுமா? அவரே ஒரு பழமொழி சொல்றேன்னு சொல்லிட்டு லூசு மாதிரி உளர்ன அப்படி, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எல்லா விஷயமும் நான் தான் சாப்பிடணுமா? எல்லாத்தையும் ஏன் சாப்பிட்ற? இன்னும் சொல்ல போனா கிளியரா அவங்க ஒன்னு புரிஞ்சுக்கவே இல்லை. சாப்பிடலாம் சொல்லு, அவங்க வந்து சோதிச்சு பார்த்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மன்னர் சாப்பிடணும், மன்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் அரசு குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சாப்பிடணும், அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே சாப்பிடணும் தான் சொல்லியிருக்கிறாங்க. சோதிக்கிறதுன்றது வெறும் வாயில தான் சோதிக்கணுமா? என்ன அஞ்சறிவு ஜீவனா இவரு? அதுதான் வந்து வெறுமனே சாப்பிட்டாதான் தெரியும்ன்றதுக்கு கண்காணிப்புன்னு ஒன்று இருக்காது, தெரியாதா? கண்காணிச்சா போதாதா? ஏடிக்கே வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாருல, இங்கே மொத்த பாத்திரத்தையும் எடுத்து வந்து இங்கே வச்சிடறோம், நீங்கள் அங்கே டேஸ்ட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணிட்டு அங்கேயே அப்படியே எல்லாருக்குமே பரிமாறுறோம், நீங்கள் பாருங்க அப்படின்னு. அவ்வளோதான் கண்காணிப்பு, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் சாப்பிடணுமா, அப்புறம் ஏன் எச்சியா அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க? ஏண்டா இது மாதிரி கண்காணிப்பாளர்களாக பொறுப்பில் இருக்காங்களா அவங்கெல்லாம், என்ன அவங்க எச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க யார்கிட்ட வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட பேசிக் ஒரு காமன் சென்ஸ் இருந்தாவே இது புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, தவறு எம்எல்ஏ தாங்க, இனிமேல் நான் உஷாராக இருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அவர் ராஜான்னு இருக்கார்ல, ஒருத்தர் ராபர்ட்டர் செட் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி என்னடானா அது வந்து இங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், அவர் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாராமா. அசீமுக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா இவங்க பொருள்லாம் தூக்கின்னு போயிடணுமா, அவர் ரூம்குள்ளே வச்சிடணுமா, அது எப்படா அவனுக்கு தண்டனை ஆகும்? அதை தான் அங்கே ஷிவின் கேட்குறாங்க, எனக்கு தண்டனை கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவர் கடமையை செய்யலை, அவரையும் பனிஷ் பண்ணுங்கன்றாங்க. இவ்வளோ தானே ஒரு சிம்பிளாக, இவங்களுக்கு ஒரு தண்டனை, அவங்களுக்கு ஒரு தண்டனைன்னு சொல்லினா க்ரியேட்டிவாக இது போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு இம்ப்ரவைசேஷன் தான், இம்ப்ரவைஸ் பண்ணக்கூடாதுலாம் சொல்ல பிக் பாஸ். இதில் வேற ஒரு முறை கன்ஃபெஷன் ரூம் போனார்ல இப்போ கடைசியாக, அப்போ வந்து டாஸ்க்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து காட்டுங்க, நீங்களாக கலந்து பேசி முடிவு பண்ணுங்கள், இம்ப்ரவைஸ் வந்து எதுவரையும் போகலாம் எதுவரையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். ஆனால் இங்கே வந்து தலைவன் என்ன உருட்டுறான் தெரியுங்களா, அதர் எபிசோடில் வரல. இங்கே வந்து காமெடி காமிக்கல் எதுவுமே பண்ணக்கூடாது, டாஸ்கில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் பண்ண சொல்லிட்டாரு பிக் பாஸ் அப்படின்ட்டு. அப்படி அதுக்கப்புறமா தான் இப்போ எபிசோடில் பார்த்தோம்ல பிக் பாஸ் வாய்ஸ் வருதுல ஃபன் பண்ணுங்கன்னு, அதுக்கப்புறமா தான் சொன்னார் அவர், டேய் நான் என்ன சொன்னால் நீ நடா சொல்லிட்டுருக்க அப்படின்ட்டு தான் அவரே வந்து சொன்னார். ஸோ இந்த அளவுக்கு உருட்டல் மன்னனாக இருக்கிற அப்படி காரி துப்பி கொடுப்பேன், அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் சொல்றாரு, டீசெண்டா சொல்றாரு, ஏன் எச்சே தான் சாப்பிடணுமா எல்லாரும் போது அப்படியெல்லாம் பேசாதீங்கன்றாரு. அப்புறம் வந்து அந்த இவருக்கு தண்டனை எங்க வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக உடனே சொல்றாரு, நான் வந்து அப்படியே எச்சில காரி துப்பி, அந்த காரி துப்பி அப்படின்னு சொன்னா ஆப்போசிட்ல இருக்கும் கோவம் வராதா? திரும்ப திரும்ப அதை சொல்ற, அப்படி அநாகரிகமா பேசாதீங்க அநாகரிகமா பேசாதீங்கன்ற அவர் நிறைய முறை சொல்லிட்டாரு. ஆனாலும் காரி துப்பி காரி துப்பி அப்படின்னா அவர் பொறுத்துட்டே இருப்பாரா? ஏய் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏ பிடிச்சிட்டா, அப்படி என்ன ஏங்கிற எல்லாத்தையும் கட்டி அப்படியே அடிச்சு வந்துடுவாராம். ஒருத்தனுக்கு பார்டரே இல்லாம அவன் என்ன வேணா பேசலாம், 100% தப்பே கிடையாது. இவருக்கு என்ன ஸ்பெஷல் பவரா கொடுத்துருக்காங்க விக்ரமன் கேட்ட மாதிரி, 100% என்ன வேணா பேசலாம். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா 1% தான் சொன்ன கூட ஏன் சொல்லிட்டேன் ஏன் சொல்லிட்டேன் ஏன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வருது, காரி துப்பி கொடுப்பேன் சாப்பிட்றியா, காரி துப்பி கொடுப்பேன் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டா அவனுக்கு கோவம் வராது ஆப்போசிட்ல இருக்கனுக்கு. அந்த கோவத்திலையும் அநாகரிகமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறை சொன்னாரு, சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் திருந்துற மாதிரி தெரியல. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா விக்ரமன் வந்து கேட்குறாரு, எல்லாரும் வாங்க பேச வாங்க அப்படின்னு.
இதை எப்படி உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெளியே பாருங்க, ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அசீமை டார்கெட் பண்ணுறாங்க. டே சீசன் ஃபோரில் ஆரி கரெக்டாக விளையாடும் போது ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணாங்கன்னா அது டார்கெட், அது வேற. இங்கே இவன் கரெக்டாகலாம் விளையாடல, இங்கே பிக் பாஸ் ஒவ்வொருத்தரையும் கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு குத்தி தான் அனுப்புறாரு. போயிட்டு ஏதாவது பண்ணுங்க, ஒரு சம்பவம் நடக்கும்போது உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு தனித்தனியாக கூப்பிட்டு. இப்போ விக்ரமனும் வந்து சொல்கிறாரு, உங்கள் கண் முன்னாடி இப்படி நடக்குது, இவனுக்கு என்ன ஸ்பெஷல் பவராக கொடுத்துருக்குறாங்க, இப்படி பேசிட்டு இருக்கு, அப்படி யாரும் கேட்க மாட்டீங்களான்னு. இப்போ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் அத்தனை பேர் வராங்க. அதில் எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்ல தான் வராங்க. வர்றவங்க எல்லாருமே, நீ பேசாத, உனக்கு பிபி வந்த மாதிரி கத்துற, நீ வெளியே போய் பேசு, நீ என்கிட்ட பேசாதுன்னு யாருன்னே தெரியாது. இது மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அமைதியாகவே இருப்பாங்களா? மற்றவங்க கேட்கக்கூடாதுன்னா கேட்பாங்கல்ல, நான் யாருக்கும் அடங்கி போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரேங்கிங் டாஸ்கில் பண்ண அப்படில, அதே போல் நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பேசுவேன். நீங்கள்லாம் வெளியே போய் பேசுங்க, நீங்கள் வெளியே போய் பேசுங்க. என்ன பேசணும் வெளியே போயிட்டு? நீ என்ன பிக் பாஸுக்கும் மேலவா? இங்கே டாஸ்க்லேயே என்ன கொடுத்துருக்காங்க அந்த லெட்டர்லேவை, சாப்பாடை மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு கண்ணு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க ஒழுங்காக பரிமாறுறாங்களா இல்லையா, உள்ளே ஏதாவது மிக்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்க வேண்டியது யாருடைய கடமை? அமுதவான ஒரு விஷங்குது இல்லை, அந்த விஷம் ஒன்று பண்ணுது. அங்கே போயிட்டு நீங்கள் கேஷுவலாக தான் சொன்னீங்க, நீங்கள் கேஷுவலாக ஏற்கனவே சொன்னீங்களே, ஃபஸ்ட்டு சொன்னதான் என்ன சொன்ன அப்படி, என் எச்சில் தான் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க அது பரவாயில்லையா அப்படின்னு போது, அப்போ விக்ரமன் சொன்னார் அப்படி பேசாதீங்கன்னாரு. ராஜகுரு விக்ரமன் இருக்கார்ல, அவர் தட்டில் நான் காரி பூ அப்படின்னு துப்பிட்டு கொடுப்பேன், அவர் சாப்பிடுவாரா அப்படின்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லையாடா. இந்த வித்தியாசம் வந்து அந்த அமுதவாணன் விஷத்துக்கு தெரியலையாம். இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னால் கலைஞன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அறிகதையே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது கூட தெரியாதா, பர்சனல் வெஞ்சன்ஸ்னா அவ்வளோ வன்மம் என்ன விக்ரமன் மேலே உனக்கு பிரச்சனை வந்துச்சு? ஆமாம், அதுக்காக இவ்வளோ ஒன்மமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடில் அதை கட் பண்ணிட்டாங்க அமுதவாணன் பேசுகிறத, இப்போ ராபர்ட் பேசுகிறத போடுறாங்க. 100% இந்த பக்கம் தப்பு விக்ரமன் மேலே, அசீம் மேலே பார்த்தீங்கன்னா 90% தான் தப்பு. எப்படி உனக்கு தெரியும் கண்ணு இங்கிறதா தான் தெரியும், கண்ணு எப்போவுமே ரச்சிதா மேலே இருந்தால் எப்படி தெரியும்? இதில் ராபர்ட் பண்ணதான் பெரிய பெரிய ஃப்ராடுத்தானே ஒன்று, என்னென்னா டாஸ்க்குக்காக வரல அவர். அவர் பார்த்தீங்கன்னா ரஷிதா அங்கே சும்மா போகிறாங்க, டாஸ்க் விஷயமா தான் போய் உட்காடுறாங்க உள்ளே. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பிபி வந்துடும், ஐயோ அவருக்கு லோ சுகர் ஆகிடும், அவள் வந்து சாப்பிட விட மாட்டேங்க, மயக்கம் போயிட்டுருவாவை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் அதை லைவில் பார்க்கும்போது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி. அங்கே அசீம் வந்து சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டேய் சாப்பாடு எந்த விஷயத்துல எதை எடுத்துகிட்டு வரீங்க, அங்கே என்ன வேஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களா? அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எபிசோடில் வரல, ஷிவின் வந்து லைவில் சொல்லிட்டாங்க, நான் அந்த சாப்பாடை வேஸ்ட்லாம் பண்ண விரும்பலை, இதை நைட்டு நான் வச்சு இதோட எக்ஸ்ட்ரா சாப்பாடு போட்டு நான் இதே சாப்பிட்ருவேன், வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இவங்க கமல் சார் திட்டுவார், அவர் ராபர்ட் ப்ராப்பர்ட்டி, கமல் சார் வந்து திட்டுவாராம். இதுக்கு இங்கே வந்து வார்த்தையை விட்டதுக்கெல்லாம் கமல் சார் திட்டமாட்டாரா? முறையாக விசாரிக்கணும், பாயிண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன பாயிண்டாக தான் விக்ரமன் எடுத்து வைக்கிறார். விக்ரமன் ஒன்றும் புதுசாலாம் கிரியேட் பண்ணல, இந்த ஸ்கெட்சி போட்டதே ஷிவின் அண்ட் கேங் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சி போட்டதே இவனுக்காக தான், அசீம்காக தான். இல்லை அவங்கெல்லாம் சொல்ல, இவர் தான் மாற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு வேற நடக்கவே நடக்கல அப்படி. ஷிவினா அந்த ஷெரினாவை தள்ளது தனலட்சுமி, நான் ரெண்டு கண்ணால் பார்த்தேன், நான் மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னவன் தானே, இவன் அப்படி தான் பண்ணுவான். இவங்ககிட்ட அந்த கொஞ்சமாக உண்மையை எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு ஒரு உருட்டு இருக்குல்ல, ஃபுட்டேஜ் லிஸ்ட்டு கொடுக்குற உருட்டு, அந்த விஷம் அமுதவாணன் விஷம், அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சப்போர்ட்டு. இதில் ராபர்ட்டு அந்த செட் ப்ராப்பர்ட்டி, இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சப்போர்ட்டு. தனலட்சுமி, ஆயிஷா, ஷிவின், ஏடிகே அப்படி சொல்லிட்டு இந்த முறையாவது ஒரு நாலு பேர் என் மைனாவோட சேர்த்துக்கலாம் அந்த பக்கம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தப்பு இந்த பக்கம் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்தாங்கல்ல, அது ஒரு நல்ல முயற்சி, அதுக்கு பாராட்டலாம் அவங்கள. சீக்ரெட் டாஸ்க்கு இந்த எபிசோடில் வேலையே கிடையாது, அது வந்து நாளைக்கு வரப்போகிறது, இந்த நைட் ஆரம்பிக்க போகிறது. ஸோ நாளையோட எபிசோடு அது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உருட்டு ஆரம்பிக்கிறது, உருட்டு ஆரம்பித்தா உருட்டிகிட்டே தான் இருக்கணும், பொய் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அப்படி பொய் சொல்லியெல்லாம் என்னத்தை காப்பாற்ற போகிறீங்க? அங்கே அவங்ககிட்ட ஒரு நல்ல கேரக்டர் இல்லையே, கொஞ்சம் அட்டைக்கு வாசித்துக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பாராட்டுன்னு வரும்போதே நினைச்சோம், டே இன்னும் அவ்வளோ பெருசாக பண்ணலையே, எதுக்கிட்ட அவ்வளோ பாராட்டுறீங்கன்னு. இதுவே பெருசுன்னு தான் அவ்வளோ உருட்டு ஊட்டியிருக்காங்க. இல்லை இன்னொரு கொடுமை என்னன்னா, ஜனனி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சூப்பராக பேசினாங்க, ஆ சேவகனா பார்த்தீங்கன்னா அந்த டீமில் அவர் பேசக்கூடாது சொல்லிட்டாங்கல்ல சேவகர்கள்லாம் இங்கே முன்னாடி வந்து அமுதவாணனை, இவங்க வந்து இளவரசியாக அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கரெக்டாக பேசினாங்க. இவர் அசீம் பார்த்தீங்கன்னா அத்துமீறி பேசும்போதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி பேசக்கூடாது, அவங்கள மரியாதையாக கூப்பிடுங்க, அதே போல் இது வந்து உங்களுக்கும் பனிஷ்மெண்ட், உங்கள் நீங்களும் வந்து கடமை தவறு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதெல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, சூப்பராக ஜனனி வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா எண்டில் திருப்பி வருது அந்த வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சுல, அமுது வைரஸ் அந்த வைரஸ் திரும்பவும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இங்கே அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறாங்க, அவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் போறாரு. இதுக்கு பேச வேண்டியது, கருத்து சொல்றேன்னு வர வேண்டியது கண்டஸ்டண்டா யாரு, அமுதவாணன் வந்து இங்கே பேசலாம் பிளாஸ்மா முன்னாடி வந்து. ஆனால் அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஜனனி வந்து எல்லாரும் கலைஞர்கள், அவர்களை கோச்சிப்பாங்க, நீங்கள் ஏந்து போனீங்கன்னா அவங்க ஏந்து போறதுன்னு அவமதிக்கிறதுக்காக போனாங்க, அவங்களே கடுப்புல இருக்க அப்படி. தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் இழுக்கு வந்தா நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு இருக்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் போகுது அப்படின்னா விட்டுணும், உன்னை வந்து திட்டா போனாரு, இல்லை நீ இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு உன்னை வந்து ரொம்ப அசீம் மாதிரி அசிங்கமாக பேசிட்டா போனாரு.
அப்படியெல்லாம் பண்ணல இல்ல, எனக்கு விருப்பம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்ல, அத ஒரு இதுவா வந்து பேசுறாங்க. திரும்பவும் பாருங்க, ஜனனி அமுதவாணனுக்காக கேம் ஆடுது. இந்த கேம் ஆடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், பரவாயில்லையே அப்படின்னு காலையில் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த காட்சியை பார்க்கும்போது கடுப்பாயிடுச்சு. விக்ரமன் ரஷிதா கிட்ட போய் சொன்ன விஷயம் வேற, ரஷிதா விக்ரமன் கிட்ட சொன்னது வேற. ஆனா அசீம் பாத்தீங்கன்னா இதைத்தான் விக்ரமன் அங்க போய் சொல்றா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவரா உருப்புனது எல்லாமே. அங்க ரஷிதாவும் சொல்றாங்க அப்படியெல்லாம் சொல்ல, அதை பத்தி நாங்க பேசலன்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் காதல வாங்கவே இல்லை. இல்ல விக்ரமன் தான் தப்பு, காரி துப்பி கொடுப்பேன். ஏற்கனவே மகேஸ்வரியை பார்த்து இந்த கேரக்டர் கேட்டுச்சு இல்ல, வெளியே போனா காரி துப்புவாங்க அப்படின்னு. காரி துப்புறது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிற, அப்படி துப்புவாங்க மக்கள், நேரம் துப்பியிருப்பாங்க உண்மையான ஆட்கள். இந்த டுபாக் ஒரு கூட்டத்தை பத்திலாம் நமக்கு கவலை கிடையாது, அது தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுன்னு வருது இல்ல, அது அந்த கூட்டம்லாம் திருந்தாது, அது இனம் இனத்தோட சேருங்கிற மாதிரி போறது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தனலட்சுமி குயின்சி பிரச்சனை வந்துச்சுல, அதை பத்தி நேத்தே பேசியிருந்தோம். தனலட்சுமி அப்படி பண்ண தப்பு. அது இல்லாம விக்ரமனும் வந்து மறுபடியும் கையை உயர்த்திருக்கலாம், அதுவும் அவர் சொல்றாரு எனக்கு நான் பண்ணிருக்கலாம் ஆனா நான் பண்ணல அப்படிங்கிறாரு. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது இல்ல, இது வந்து கேரக்டர் சூசிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சாதாரணமா விட்டுருக்கலாம். ஸோ அதை தான் இங்க குயின்சி பாத்தீங்கன்னா தனித்தனியா போய் பேசியிருந்தாங்க எல்லாருக்கிட்டையும், இவங்க நேரடியாவே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இங்க விக்ரமன் தான் போட்டு விட்டாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தனலட்சுமி வந்து விக்ரமனை கலாய்க்கிறன்ற பேர்ல சில விஷயங்களை பண்ண அவர் சொல்லிட்டாரு, ஏமா உன்னை பத்தி சொல்றது இவ்வளவு விஷயம் இருக்கு, நீ என்ன போட்டு கலாய்ச்சிட்டு இருக்க அப்படின்னு, ஏன் வந்து ஓட்டு போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா குயின்சி தான் சரியான நேரம்னு எடுத்துட்டாங்க. குயின்சி கேட்டது பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான இதுதான், யாருக்கா இருந்தாலும் வலிக்கும், ஜெயிக்கிற ஜெயிக்கல அப்படிங்கறதுலாம் வேற. இதுல பாத்தீங்கன்னா தனலட்சுமிக்கு அந்த குறும்படம் போட்டுருவாங்களோ மறுபடியும் கமல் சார் வந்து அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வந்துருச்சு. அந்த பயத்துலதான் அங்க ரக்ஷிதா கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப கமல் சார் வருவாரு அப்புறம் இன்னொருத்தருடைய ஓட்டு போடுற உரிமையை நீ எப்படி தடுக்கலாம் அப்படின்லாம் கேட்பாரு, அப்புறம் எனக்கு தானே அசிங்கம் அப்படின்னும் போது அவங்களே சிரிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்மளும் சிரிச்சுட்டு இருந்தோம். ஸோ அது தனலட்சுமி கூட பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஷனா பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இன்னொரு முறை அதாவது குயின்சிக்காக மட்டும் அல்ல, ஆயிஷாக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்க, அது வேற டைம். அப்ப பாத்தீங்கன்னா அவரும் சொல்லிட்டு இருந்தார்ல வந்து, நானும் ஆயிஷாக்கு தான் போட இருந்தேன், நீ என்னையா வந்து இது பண்ற அப்படின்னு. ஸோ அவங்க ஜாலி அப்படின்னு நினைச்சிட்டு இதை பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ஜாலியா பண்றோம் அப்படின்னு தான் அந்த டாஸ்க்ல பண்ணாங்க. குறும்படம் போட்டு கமல் சார் வச்சு செஞ்சாரு, அதே போல மறுபடியும் குறும்படமா வச்சு செஞ்சிருவாரு போல இருக்கே அப்படிங்கிற அந்த பதட்டம் தான் தனலட்சுமி கிட்ட ஆரம்பத்துல தெரிஞ்சது. இப்ப இவர் மாட்டிருக்காருல, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன், கமல் சார் வந்து தனலட்சுமியை ஒரு கருவியா யூஸ் பண்ணி மக்களுக்கு அழகான ஒரு மெசேஜை கொடுத்தாருல கடந்த வாரத்துல, செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்ததுல சூப்பரா வச்சு செஞ்சார்ல. அதே போல வர வாரத்துல இந்த அசீம் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி அதை அழகா யூஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு சூப்பரான மெசேஜை கன்வே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல, கூடவே ராபர்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த பக்கம் அமுதவாணன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதோட சேர்த்து பாதி ப்ராப்பர்ட்டி ஜனனியும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே கமல் சார் எபிசோட்ல சரியான ஒரு ரோஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்தின என் கருத்துக்கள் இவ்வளவுதான், நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.